சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழில் இந்த வருஷம் வெளியான ஜே பேபி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்க குழந்தையாக பிறக்கிற எல்லாரும் கடைசியில் வயசாகி இந்த மண்ணை விட்டு தான் ஆகணும் இங்கே ஒரு அம்மா அஞ்சு பிள்ளைங்களை பெற்று அவங்க யாருமே வேணான்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுறாங்க அவங்க எதுக்காக போனாங்க அவங்க பிரச்சனை என்ன கடைசியில் என்ன ஆச்சுங்கிறத நெகிழ வைக்கிற மாதிரி சொல்லியிருக்க படம் தான் இது வாங்க கதைக்குள்ளே போவோம் செல்வம் அப்படின்னு ஒரு நபரை காமிக்கிறாங்க இவருக்கு ஒரு போலீஸ் ஏட்டு கால் பண்ணுறாரு நான் அண்ணாநகர் ஸ்டேஷன் ஏட்டு பேசுகிறேன் இன்ஸ்பெக்டர் ஒன்று மீட் பண்ணுமா உடனே கிளம்பி வான்னு சொல்கிறாரு அடுத்ததான் ஷேகர்னு இன்னொரு நபரை காமிக்கிறாங்க இந்த ஷேகர் தான் கதையோடைய ஹீரோ அந்த செல்வத்தோடைய தம்பி இவர் இவருக்கும் ஏட்டு ஃபோன் பண்ணி அண்ணாநகர் ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிடுறாரு ஆனால் அண்ணன் செல்வமும் தம்பி ஷேகரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இன்னொரு அண்ணா இருப்பார் அதே மாதிரியே நம்ம ஹீரோவுக்கு ரெண்டு அக்காங்களும் இருப்பாங்க ஆக மொத்தம் அஞ்சு பேர் இப்போ இன்ஸ்பெக்டரும் உங்கள் அம்மா எங்கன்னு கேட்க உடனே எங்கள் சின்ன அக்கா வீட்டில் இருப்பாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு ஆனால் அவங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஹீரோவோட அண்ணனும் முழிக்கிறாரு கடுப்பான இன்ஸ்பெக்டரு ஏண்டா ஆக மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க இருக்கீங்க உங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலையா உங்கள் அம்மா கொல்கத்தாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அங்கே மொழி தெரியாமல் முழிச்சிட்டு இருந்துருக்காங்க அங்கே இருக்க ஒரு தமிழ்காரர் விசாரித்து இங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் எனக்கு வந்திருக்கு மரியாதையாக ரெண்டு பேரும் கொல்கத்தாவை கிளம்பி போய் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறீங்க ஏதாவது பிசுறு தட்டிச்சு ரெண்டு பேரையும் குழந்தருவன் சொல்லி வான் பண்ணுறாரு கொல்கத்தாவில் தகவல் கொடுத்த மூர்த்தி அப்படிங்கிற ஒரு தமிழரோட கான்டாக்ட் நம்பரையும் கொடுக்குறாரு ரெண்டு பேர்கிட்டையும் எழுதி வாங்கிட்டு அனுப்புகிறாரு இப்போ வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாரும் கூடி பேசுகிறாங்க எப்படி பேபி அம்மா கொல்கத்தா வரைக்கும் தனியாக போயிருக்குன்னு யோசிக்கிறாங்க சரி இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் இருக்க மூர்த்தி அப்படிங்கிற அந்த தமிழருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அவரும் நீங்கள் கிளம்பி இங்கே வந்துருங்க அதுக்கப்புறமா மேற்கொண்டு நான் கைட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே இந்த அண்ணன் செல்வமும் தம்பியான நம்ம ஹீரோவும் பேசிக்க மாட்டாங்க இல்லையா இதில் கடுப்பான ஒருத்தர் உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க முதல்ல போய் அம்மா கூப்பிட்டாரு வழியை பாருங்க இன்ஸ்பெக்டர் உங்கள் ரெண்டு பேரையும் தானே போக சொல்லியிருக்காங்க கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம ஹீரோவுடைய மூத்த அக்கா எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணுறாங்க அதை தம்பியான நம்ம ஹீரோக்கிட்ட கொடுக்கலான்னு போகிறாங்க இதை பார்த்தா அண்ணன் செல்வம் காண்டாகிறாரு ஏன் என்கிட்ட கொடுத்தா நான் செலவு பண்ண மாட்டேனா நான் குடிகாரன் குடிச்சிருவேணா அவங்ககிட்ட கொடுக்குறீங்களா இதில் தான் எனக்கு கடுப்பாகுதுன்னு சொல்கிறாரு சரிப்பா நீயே வச்சுக்கோன்னு கொடுக்குறாங்க வேணாம் வேணாம் அவங்ககிட்டயே கொடுங்கன்னு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோவுடைய மனைவி நிறைய மாத கர்ப்பிணியாக இருப்பாங்க இப்போ அவங்கக்கிட்டையும் சொல்லிவிட்டு இவர் கிளம்புறாரு அண்ணனும் தம்பியும் ஹவுரா ரயில் பிடிச்சி கிளம்புறாங்க என்ன தான் ஹீரோ அண்ணன் கிட்டே கொஞ்சம் ஃபார்மலாக பேசினாலும் அவர் கண்டுக்கவே மாட்டேன்றாரு இப்போ அப்படியே அண்ணன் செல்வம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்கேருந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் அண்ணன் செல்வத்துக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க ஆனால் மொதல் நாள் ராத்திரி கல்யாண பொண்ணு ஓடி போயிடும் இதில் ரெண்டு குடும்பத்துக்கும் பயங்கரமான பிரச்சனை இவங்க அம்மாவா பேபின்ற கேரக்டரில் நடிகை ஊர்வசி தான் நடிச்சிருப்பாங்க இப்போ அண்ணன் செல்வம் இங்கே பாருங்கள் மரியாதையை கல்யாணத்துக்கு போன காசெல்லாம் கொடுங்க ஓடுகாலி பொண்ணை பெற்று வச்சுக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறீங்களான்னு கேட்குறாரு இதில் காண்டான பொண்ணோட தங்கச்சி என் அக்காவை பற்றி மட்டும் பேசுங்க என்னையும் சேர்த்து வச்சு எதுக்கு பேசுகிறீங்கன்னு கோவப்பட சண்டை முத்தி அடிதடி வரைக்கும் போயிடுது இப்போ நம்ம ஹீரோ இவருடைய ரெண்டு அண்ணனுங்கன்னு மூணு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்போ நடு அண்ணன் எதுக்கு என்ன ஃபீல் பண்ணுற கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஓடி போயிருந்தால் தான் என்ன பிரச்சனை பரவாயில்ல விடுன்னு ஆறுதல் சொல்கிறாரு ஆனால் அடுத்த சில நாட்கள்லையே நம்ம ஹீரோ அந்த கல்யாண பொண்ணோட தங்கச்சி அதான் மண்டபத்தில் எதிர்த்து சவுண்டு கொடுத்தாங்களே அவங்கள லவ் பண்ணி இழுத்துட்டு வந்துடுறாரு இந்த கேப்பில் நம்ம ஹீரோவோட அண்ணன் செல்வத்துக்கு கல்யாணமும் ஆயிருக்கும் ஆனால் இதை பார்த்து செம காண்ட் ஆகுறாரு மரியாதை வெளியே போடா அன்னைக்கு இந்த பொண்ணு ஓடி போனால் அவங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட என்ன பேச்சு பேசினா அவளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம மானத்தையே வாங்குறேன்னு கோவப்படுறாரு இவரோட புது மனைவியும் காண்டாகிறாங்க இதில் வீட்டில் பயங்கரமாக அடித்தடி பிரச்சனையாக ஹீரோ அண்ணனை பிடிச்சி தள்ளி விடுறாரு அவரும் கீழே விழுந்துடுறாரு இதையெல்லாம் பார்த்து பேபிமா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க நான் உயிரோடு இருக்க வரைக்கும்மாச்சோம் எல்லாரும் ஒன்றா இருங்கடா இருங்கடான்னு சொல்லி கலங்கி போகிறாங்க இதுக்கப்புறம் ஹீரோ கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறாரு வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டதுனா கூட இவர் தலையை காட்ட மாட்டேன்றாரு அக்கா பொண்ணு வயசுக்கு வந்தப்போ கூட இவர் வெளியே நின்று அம்மாக்கிட்ட கிஃப்ட்டு கொடுத்துட்டு மூணாவது மனுஷன் மாதிரி ஒதுங்கி போகிறாரு இவர் ஒய்ஃபை சேர்த்துக்க மாட்டாங்க அதனால தான் இப்போ அப்படியே கட் பண்ணி நிகழ்காலத்தில் கொல்கத்தாவில் இருக்க ஹவுரா ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க ஹீரோவும் அண்ணனும் வந்து சேர்ந்துட்டாங்க மூர்த்தி அப்படிங்கிற அந்த தமிழருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் பஸ் பிடிச்சி பராக்பூருக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாரு இவங்களும் விசாரித்து பஸ் பிடிச்சி அந்த இடத்துக்கு வராங்க அப்போ நம்ம ஹீரோ என் ஃபோனில் சார்ஜ் தீந்து போச்சு ஒய்ஃபு கர்ப்பிணியாக இருக்கா ஒரு கால் பண்ணும் கொடுன்னேன்னு கேட்குறாரு ஆனால் அன்ன செல்வம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றாரு கண்டுக்கவே இல்லை இதில் ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு இங்கே ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாரு இவங்க பரம்பரை வீட்டு மேலே கடன் வாங்கியிருப்பாங்க கடன் கையை மீறி போனதால் வீடு ஏலத்துக்கு வந்துடும் அம்மா பேபியும் என் புருஷன் வாயை கட்டி வைத்த கட்டி சம்பாரித்த சொத்து என் பிள்ளைங்களுக்குன்னு இருக்கிறது இது மட்டும்தான் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் கடன் கொடுத்து அவங்க பிடிவாதமாக இருக்க வேறு வழி இல்லாமல் வீட்டை வித்துறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க இந்த சம்பவமும் பேபி அம்மா மனசை ரொம்ப பாதிக்குது இப்போ ப்ரெசண்ட்டில் கொல்கத்தாவில் இருக்க மூர்த்தி அப்படிங்கிற நபர் வந்திருக்காரு உங்கள் அம்மாவை மீட்டு நான் தான்பா போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் ட்ரிபிள்ஸ் கூட்டிகிட்டு போகிறாரு நேராக பராக்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு அங்கே வந்து விசாரிச்சா அந்த பேபி அம்மா இங்கே தான் இருந்தாங்க ஆனால் ஒரு நாளைக்கு மேலே ஆனதால் கவர்மெண்ட் ஹோமில் அவங்கள விட்டுவிட்டோம் நாளைக்கு காலையில் தான் திரும்ப கூட்டிகிட்டு வருவோம் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மூர்த்தியை முழிக்கிறாரு சரி வாங்க முதல்ல டீ ஷாப்லாம்னு கூப்பிட்டு போகிறாரு அப்போ ஹீரோ எங்கள் அம்மா எப்படி சார் பார்த்தீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு இந்த மூர்த்தி மொழி தெரியாமல் இங்கேருந்து ஹோட்டலில் போய் பசிக்குதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்கப்பா பார்க்க சவுத் இண்டியன் மாதிரி இருக்காங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க நான் இங்கே மிலிடரி இன்டெலிஜென்ஸில் கண்ட்ரோல் ரூம் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அவங்கள அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறமா தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறாரு அம்மா சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்களேன்னு அண்ணன் செல்வம் நம்ம ஹீரோ ரெண்டு பேருக்குமே சங்கடமாக இருக்குது இப்போது அந்த மூர்த்தி மிலிட்ரி குவார்ட்டர்ஸை கூப்பிட்டு போகிறாரு இங்கே இருக்கவங்கெல்லாம் நைட் டியூட்டிக்கு போயிருக்காங்க இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கிக்கோங்க இங்கே இருக்க பொருள் மேலே மட்டும் எதுவும் கை வைக்காதீங்க ப்ளீஸ்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ குளிக்க போன நேரம் அண்ணன் சும்மா இல்லாமல் அங்கேருந்து பெட்டியெல்லாம் திறந்து பார்க்குறாரு அதில் ஒரு பெட்டியில் சரக்கு பாட்டில் இருக்குது அதை எடுத்து ஒரு கிளாஸ் ஊற்றி குடிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் சரக்கை தன்னுடைய தண்ணி பாட்டிலில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கிட்டு அரை பாட்டிலில் திரும்ப அங்கேயே வச்சிட்றாரு இப்போ நைட்டு தூங்கும்போது போதையில் எழுந்திரிச்சு கண்ணா பின்னான்னு இருக்காரு இதில் நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறாரு அண்ணன் பேகை செக் பண்ணி பார்த்தா உள்ளே சரக்கு இருக்குது இவன் இதை வேற பண்ணுறானான்னு சொல்லிவிட்டு அந்த சரக்கை எடுத்து ஊற்றிட்டு தண்ணியை பிடிச்சி வச்சிட்றாரு மறுநாள் அந்த மூர்த்தியோட ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஆனால் அங்கிருந்த இன்ஸ்பெக்டரு இன்றைக்கி சண்டே இன்றைக்கி அந்த அம்மாவை அனுப்ப மாட்டாங்களாம் பெசாமல் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாரு இதில் இவங்க கொஞ்சம் கடுப்பு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க சார் நாங்கள் நேராக அந்த ஹோமுக்கே போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறோன்னு சொல்கிறாங்க இதனால் போலீஸ் லெட்டர் எழுதி கொடுக்க இந்த மூர்த்தி ஹீரோவையும் அண்ணன் செல்வத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கிருந்து போட்டில் ஒரு இடத்துக்கு போகிறாரு அடுத்து தான் அங்கிருந்து ரயில் பிடிச்சி அந்த ஆசிரமம் இருக்க இடத்துக்கு போகிறாங்க கரெக்டாக வெளியே கிளம்புற வாடன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஆனால் வாடனோ இன்றைக்கி சண்டே விசிட்டர்ஸ் எல்லாம் உள்ளே அலோவ் பண்ண முடியாது அதே மாதிரி உள்ளே லேடிஸ் எல்லாம் இருக்காங்க ஜென்ஸ் நாட் அலோவ்டு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு ரொம்ப கராராக சொல்லிடுறாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்க இந்த மூர்த்தி ஒரு ரயில் பாஸ் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு இங்கே இருக்க காளி கோயில் கொல்கத்தா மியூசியம் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு அண்ணன் செல்வம் வாங்கி வச்சுருந்த சரக்கை அடிக்கலான்னு ஓரமாக போகிறாரு ஆனால் எடுத்து பார்த்தா உள்ளே தண்ணி தான் இருக்குது தம்பி சரக்கை மாற்றி வச்சிட்டான்னு புரிஞ்சிடுது செம்ம காண்டாயிடுறாரு அடுத்ததாக கடையாக சோறு கிடைக்குமா சோறு கிடைக்குமான்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையுமே ரொட்டியும் சப்பாத்தியும் தான் இருக்குது லாஸ்ட்டாக ஒரு இடத்துல சிக்கன் பிரியாணி இருக்கான்னு கேட்க கடைக்காரனும் பிரியாணியா எஸ் எஸ்ன்னு சொல்கிறான் இவங்களும் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உருளைக்கெழங்கு பிரியாணி கடைசியில் நல்லா ஏமாந்துட்டோமேன்னு சொல்லி அதையும் சாப்பிடாம நாய்க்கு தான் போடுறாங்க கொஞ்ச நேரத்தில் மூர்த்தி பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துடுறாரு அந்த குவார்டர்ஸில் இன்றைக்கெல்லாம் பகல் டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஸோ அங்கே தங்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு லாட்ஜாக கூப்பிட்டு போகிறாரு ஆனால் துர்கா பூஜை சீசனுங்கிறதால எல்லா லாட்ஜுமே ஃபுல்லாக இருக்குது அந்த நேரம் அண்ணன் செல்வம் சும்மா இல்லாமல் சார் பக்கத்தில் இங்கே ஒயின் ஷாப் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்றாரு உடனே மூர்த்தி ஒரு மாதிரி பார்க்குறாரு சரக்கு தானே வேணும் இருன்னு சொல்லிவிட்டு தான் வண்டி சீட்டுக்கு அடியிலேருந்து அரை பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு செல்வம் வாங்கி உள்ளே வச்சுக்கிறாரு ஆனால் இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இப்போ மூர்த்தி ரெண்டு பேரையும் பக்கத்தில் இருக்க ஒரு போட்டு கூப்பிட்டு போகிறாரு போட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு இன்றைக்கி நைட்டு ரெண்டு பேரும் போட்லேயே தங்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு செல்வம் சரக்கை ஊற்றி இருக்க தம்பி வந்து ஜாட மாடையாக பேசுகிறாரு அவர் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு அவர்கிட்டே போய் ஒயின் ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்குறியே அவர் சரக்கு கொடுத்தா வாங்கி வச்சுப்பியா இதெல்லாம் மரியாதையாக இருக்குது நீ பண்ணுறதே சரியில்லைப்பான்னு சொல்கிறாரு ஆனால் அண்ணன் சுத்தமாக இவர் பேச்சை கண்டுக்கவே இல்லை இப்போ ராத்திரி ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அண்ணன் போதையில் மறுபடியும் எந்திரிச்சு கண்ணா பின்னான்னு வளர ஆரம்பிக்கிறாரு இதில் ஹீரோ செம்ம காண்டாயிடுறாரு அந்த நேரம் அண்ணன் வளரிக்கிட்டே தன்னுடைய பைய தூக்கி ஆற்றுல போட பையன் ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிடுது இப்போ மறுநாள் காலையில் அந்த மூர்த்தி வந்திருக்காரு எங்கப்பா உன்னோட பையன்னு கேட்குறாரு அண்ணனும் ஆற்றுல தெரியாமல் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாரு சரி காசு இல்லாமல் என்ன பண்ணுவேன்னு கேட்க ஹீரோ என்கிட்ட பொது காசு இருக்குது இந்தா வச்சுக்கோ அண்ணேன்னு கொடுக்குறாரு இதை கவனித்த மூர்த்தி எப்பா காசு இல்லாமல் என்ன பண்ணுவேன் பிடிப்பான்னு சொல்லி அண்ணன் பாக்கெட்டில் வச்சு விடுறாரு அடுத்து பேபி அம்மா இருக்க அந்த ஹோமுக்கும் போகிறாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா பேபி அம்மா காணாமல் போயிட்டு தான் சொல்கிறாங்க என்னுடைய முப்பது வருஷ சர்வீஸில் இங்கிருந்து ஒரு லேடி மிஸ் ஆனதே இல்லை எப்படி நடந்துச்சுன்னே தெரியல சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு கொஞ்சம் அலட்சியமாக அந்த வார்டன் சொல்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டருமே வந்திருக்காரு இதில் இந்த மூர்த்தி கடுப்பாயிட்றாரு என்ன விளையாடுறீங்களா நான் சும்மா விட மாட்டேன் வக்கீலை வச்சு கேஸ் போட்டு உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்கிறாரு இப்போ அப்படியே அவங்க பேபி அம்மா பேபி அம்மான்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை ஊருக்குள்ளே இருக்க எல்லா இடத்துலையும் மூணு பேரும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல இப்போ அந்த மூர்த்தி தனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீலை கூப்பிடுறாரு போலீஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் இந்த இன்ஸ்பெக்டரோ எப்படியாவது உயிரோடையோ இல்லை பொணமாகவோ பேபியமாவோ கண்டுபிடிச்சி தரோம் சும்மா தொல்லை பண்ணாதீங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கேஸ் இல்லைன்னு அலட்சியப்படுத்துகிறாரு இதில் கடுப்பான ஹீரோ ஏயா எங்கள் அம்மாவை தொலைச்சிட்டு என்ன விளையாடுறீங்களா உங்களை சும்மா விட மாட்டேன்னு கண்ணா பின்னான்னு சவுண்டு விடுறாரு அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துருக்காரு அந்த நேரம் சென்னையிலேருந்து ஹீரோவோடை மாமியார் கால் பண்ணுறாங்க பொண்ணுக்கு பிரசவ வழி வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க ஒரே நேரத்தில் எத்தனை பிரச்சனைடான்னு இவர் தலையில் கை வச்சு உக்காந்துருக்காரு ஆக வேண்டியதை பாருங்க அத்தைன்னு சொல்கிறாரு அப்போ இந்த மூர்த்தி நம்ம தான் மனு போட்டிருக்கோம்ல போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க பேப்பர்லேயே விளம்பரம் கொடுத்துருக்கு உங்கள் அம்மா கிடச்சாங்கன்னு தகவல் வந்தால் நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கால் பண்ணி கூப்பிட்றேன் தயவு செஞ்சு இங்கேருந்து ஊருக்கு கிளம்பி போங்கன்னு சொல்கிறாரு இதனால் வேறு வழி இல்லாமல் ஹீரோவும் அண்ணனும் ரயிலில் பிடிச்சி கிளம்பி போகிறாங்க கட் பண்ணால் அதே நேரம் அந்த ஹோமோட செக்யூரிட்டி ரவுண்ட்ஸில் இருக்கான் அப்போ மாடியில் யாரும் நடமாடுற மாதிரி ஒரு நிழல் தெரியுது பயந்து போன இவன் போலீஸுக்கு ஃபோன் பண்ண போலீஸு லோக்கல் ஃபயர் இன்ஜின்னு எல்லாருமே வந்துடுறாங்க ஃபயர் இன்ஜின் ஆளுங்க மேலே ஏறி பார்க்குறாங்க பார்த்தா பேபி அம்மா எங்கேயும் போல இங்கே தான் ஒளிஞ்சுருந்துருக்காங்க ஃபயர் இன்ஜின் ஆளுங்கெல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறாங்க இங்கே ஏறுறதுக்கு சரியான படிக்கட்டும் இல்லை இப்போ ராட்சத கிரேன் எல்லாம் வர வச்சு கடைசியாக ஒரு வலையை போட்டு பேபி அம்மாவை அழைக்க தூக்குறாங்க இதையெல்லாம் அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் வீடியோவும் எடுக்கிறாரு இப்போ வலையை ஓப்பன் பண்ணால் பேபி அம்மா ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க இவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிய வருது இந்த இடத்துல இன்ட்ரவல் இப்போ செகண்ட் ஆஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினமும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் வாங்க செகண்ட் ஆஃப்குள்ளே போகலாம் வழியில் நம்ம ஹீரோவுக்கு இருந்து ஃபோன் வருது உங்களுக்கு பெண் குழந்த பிறந்துருக்கு மாப்பிள்ளு சொல்கிறாங்க இவர் பயங்கர சந்தோஷப்படுறாரு அதே நேரம் மூர்த்தி கால் பண்ணுறாரு உங்கள் அம்மா கிடச்சிட்டாங்கப்பா அந்த ஆசிரமத்தோட மாடியில் தான் இருந்திருக்காங்க நீங்கள் கிளம்பி வரீங்களான்னு கூப்பிட்றாரு இவர் சரின்னு சொல்லிட்டு எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் அண்ணன் செல்வங்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை இவருக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது இப்போ வழியில் இருக்க ஸ்டேஷனில் இறங்கி மறுபடியும் அடுத்த ரயில் பிடிச்சி கொல்கத்தாவுக்கே ரெண்டு பேரும் வந்து சேர்றாங்க இன்ஸ்பெக்டரும் உங்கள் அம்மா பண்ண வேலையை பாருங்கன்னு நைட்டு அவங்கள வலை போட்டு பிடிச்ச வீடியோவெல்லாம் காமிக்கிறாரு என்ன அம்மா இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது அப்போ மூர்த்தி உங்கள் அம்மாவுக்கு என்னதான்பா பிரச்சனைன்னு கேட்க இங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பமாகுது கடந்த சில வருஷமாகவே பேபி அம்மா ஊருக்குள்ளே ஏதாவது வீடு திறந்திருந்தால் அவங்களே ஒரு பூட்டை வச்சு எல்லா கேட்டையும் லாக் பண்ணிடுவாங்க இதனால் அங்கிருந்த ஆளுங்களுக்கும் பேபி அம்மா பசங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஹீரோவுடைய நடு அண்ணன் வீட்டில் ஒரு இடத்த செக் பண்ணி பார்ப்பாரு விதவிதமான பூட்டு சாவியெல்லாம் இருக்கும் எதுக்காக அம்மா இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு இவங்க யாருக்குமே புரியலை இன்னொரு நாள் பேபி அம்மா சாதாரணமாக போய்கிட்டு இருப்பாங்க ஒரு அம்மா கடன் பிரச்சனையெல்லாம் இருக்க எதுக்காக அழுகிற இந்தா இந்த தங்கத்தை வச்சிக்கோ இதை விற்றுரு இல்லை அடகு வச்சு செலவு பண்ணிக்கோன்னு தங்கத்தை எடுத்து ஈஸியாக கொடுத்துட்டு அவங்க பாட்டு கேஷுவலாக வராங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ ஸ்கூல் எல்லாம் வீட்டில் டிராப் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு பொண்ணு ஆட்டோவிலே உட்கார வச்சுட்டு இன்னொரு பொண்ணு அவங்க வீட்டில் விட்டுட்டு வருவார் வந்து பார்த்தா ஆட்டோவில் இருந்த பொண்ணை காணும் அந்த பொண்ணோட அப்பா அம்மா சொந்தக்காரங்களே இவரை ரவுண்டப் பண்ணிடுறாங்க எங்கள் பொண்ணு என்னடா பண்ணேன்னு சொல்லி இவரை அடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க அந்த நேரம் பேபி அம்மா அந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து கேஷுவலாக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க இதையெல்லாம் பார்த்து ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்த உடனே எம்மா சாப்பிட்டு கம்முன்னு ஓரமாக இருக்க மாட்டியா யாரை கேட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போனேன் என் வேலைக்கே ஒலை வச்சுருவிட்டுருக்கு ஒழுங்காக இருன்னு இவர் அம்மாவை பிடிச்சி கத்தி விடுறாரு இதே மாதிரியே வீட்டில் இருந்த மொத்த சாப்பாடையும் காணோம் அங்கங்கே வச்சுருந்த பணம் நகையெல்லாம் காணோன்னு இவங்க அண்ணன்களோட பொண்டாட்டிங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக பண்ண இவங்க வீடுங்க எல்லாத்துலேயுமே பயங்கரமாக சண்டை ஒரு நாள் பேபி அம்மா போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து அங்கே வச்சுருந்த லெட்டர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அங்கேருந்து இருந்த என்ன சார் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பிடிச்ச எங்கேயாவது ஆசிரமத்தில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒப்படைக்க மாட்டிங்களா இப்படி தான் விடுவீங்களான்னு கேட்குறாங்க இதில் கடுப்பான பேபியம்மா அங்கேருந்து ஆளுங்கிட்ட சண்டைக்கு போக பொறுமை இழந்த நம்ம ஹீரோ அவங்க தலையில் ஒரு அடி விட்டுறாரு என்னடா அம்மாவே அடிக்கிறான்னு இவங்க கேட்குறாங்க இப்படி ஏமா எங்கள் எல்லாரையும் உயிரை எடுக்கிற எங்கேயாவது போய் செத்து தொலைய வேண்டியதுதானு சொல்லி மறுபடியும் அம்மாவை பிடிச்சி ஹீரோ தள்ளி விடுறாரு கூட இருந்த நபரும் சகரு அம்மாவை அடிக்கிறது பெரிய பாவம் வேணாண்டான்னு சொல்கிறாரு ஆனால் அன்னைக்கு மதியமே அம்மா ஹீரோ வீட்டுக்கு தான் வராங்க பசிக்குதுப்பா கொஞ்சம் சோறு போடுப்பான்னு கேட்குறாங்க இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு அப்போ கூட அவங்க இந்தாப்பா சாப்பிடுன்னு இவருக்கு தான் ஊட்டி விட வராங்க இவரும் ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற தெரியாமல் உன்னை அடிச்சிட்டம்மா நல்லாதாம்மா இருந்த உனக்கு என்னமாச்சு தயவு செஞ்சு என்னை பாவம் பண்ண வைக்காதம்மான்னு சொல்லி கதறி அழுகிறாரு பேபி அம்மாவும் எனக்கே தெரியலப்பா நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் இல்லைன்னு இவங்களும் கலங்கி போகிறாங்க இந்த சீன் படத்தில் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஹீரோவோட அண்ணனுங்க அக்காங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க டாக்டருங்கிட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் செஞ்சோம் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை பேசாமல் அம்மாவை மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டு செக் பண்ணி பார்க்கலாமான்னு முடிவு எடுக்கிறாங்க நம்ம ஹீரோவும் அவருடைய சின்ன அக்காவும் தான் அம்மாவை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு டாக்டர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பேபி அம்மா சாதாரணமாக தான் பதில் பேசுகிறாங்க ஆனால் அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்க இவங்க கடுப்பாயிடுறாங்க சடனாக கோவப்பட்டு நீ யாரிட என்னை இத்தனை கேள்வி கேட்டுட்ருக்க ஒழுங்காக இருக்க மாட்டியான்னு டாக்டரையே முறைக்கிறாங்க ஒரு வழியாக பேசி அவங்கள கொஞ்சம் நேரம் வெளியே உட்கார சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்குதுன்னு விசாரிக்கிறாங்க இவங்களும் ரெண்டு வருஷமாக இருக்குதுன்னு சொல்ல இப்படி தான் அறகுறையாக ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களா முதல்ல எங்கள் கூப்பிட்டு வர மாட்டிங்களா வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஹீரோவுடைய அக்காவும் எங்கள் அப்பா சடனாக ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் அது வரைக்கும் எங்கள் அம்மாவை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அம்மா பிள்ளைங்களோட கையை எதிர்பார்க்குற நிலமை வந்துடுச்சு நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அம்மாவும் நல்லா தான் சோறு போட்டு பார்த்துக்கிட்டோம் ஆனால் எங்கள் வீடு கடனில் போயிடுச்சு என் தம்பி வேற காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துவிட்டான் என் புருஷன் வேற இறந்து போயிட்டாரு இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையில் எங்கள் அம்மா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல இதையெல்லாம் கேட்ட டாக்டர் உங்கள் அம்மாவுக்கு பைப்போலர் டிசார்டர் வந்திருக்கு அதே மாதிரியே ஞாபகமரதி பிரச்சனை வந்திருக்கு சரியான மாத்திரை மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இதை சரி பண்ணிட முடியும் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க இப்போ முதல்ல இங்கே ரெண்டு நாள் இவங்கள அட்மிட் பண்ண சொல்கிறாங்க ஹீரோவும் அக்காவும் பேசி அம்மா இங்கே அட்மிட் பண்ணுறாங்க கூடவே இருந்து அவங்களும் பார்த்துக்கிறாங்க இந்த கேப்பில் அங்கே இருந்த பேஷண்ட்டுங்க எல்லாரு கூடையுமே பேபி அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுறாங்க அவங்கள ரொம்ப அக்கறையே இவங்க பார்த்துக்குறாங்க ரெண்டு நாள் கழித்து போகலாமான்னு ஹீரோக்கிட்ட கேட்க சுற்றி இருந்த பேஷண்ட்டெல்லாம் என்ன எங்களை விட்டுட்டு போறியா நீ இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு பேபியம்மா மேலே அளவுக்கு அட்டாச் ஆயிடுறாங்க ஆனால் டாக்டருங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்க சொல்லியிருக்காங்க சின்ன அக்கா வேற நாளைக்கு தீபாவளி பிள்ளைங்களுக்கு துணியெல்லாம் எடுக்கணும் நான் போகிறேன் நீ பார்த்துக்கிறியான்னு கேட்குறாங்க ஹீரோவும் சரி போக்கான்னு அக்காவுக்கு பணம் கொடுத்து அனுப்புறாரு பேபி அம்மாவும் சரி போகலாமாப்பா வான்னு சொல்லி கூப்பிட இல்லைம்மா இன்னும் ரெண்டு நாள் இருக்கணும்னு சொல்கிறாரு என்னாலலாம் அங்கே இருக்க முடியாதுன்னு உங்கள் பிரச்சனை பண்ண அங்கேருந்து ஸ்டாஃப் எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க ஹீரோ அம்மா உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வந்து வெளியே நிற்கிறாரு அன்றைக்கி ராத்திரி ஹீரோவோடைய கர்ப்பிணி மனைவி கால் பண்ணுறாங்க வயிறு எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் வரியான்னு கூப்பிடுறாங்க இவரும் அங்கே வேலை பார்க்குற அம்மாக்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து என் ஒய்ஃபு மாசமாக இருக்கா அவசரமாக வீட்டுக்கு போகிறேன் காலையில் வந்துடுறேன் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் நடு ராத்திரி பேபி அம்மா எழுந்து வந்து பார்க்குறாங்க மகனும் இல்லைன்னு ரொம்ப நொறுங்கி போயிடுறாங்க அங்கேருந்து செக்யூரிட்டியும் உன் பையன் உன்னை விட்டு போயிட்டான் கிளம்பு கிளம்புன்னு சொல்ல அப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம அந்தளவுக்கு பாரமாக போயிட்டோமா இப்படி நம்மளை கொண்டு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலை விட்டு இவங்க மனசு கலங்கி போகிறாங்க மறுநாள் காலையில் இவங்க சின்ன பொண்ணு பிக்கப் பண்ண வந்திருக்காங்க ஆனால் அவங்கள கண்டுக்காமல் இவங்க கிளம்பி போக பின்னாடியே ஹீரோ வந்துடுறாரு எங்கம்மா போகிறேன் நில்லுமானு கூப்பிட்றாரு இவங்களும் ஏன்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இப்படி தான் விட்டுட்டு போயிருப்பேனா அம்மாவை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விட்டு எல்லோரும் போயிட்டீங்கல்ல என் முகத்திலே முழிக்காதீங்க கல் எடுத்து அடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போக சரி எப்படி நம்ம பெரியக்கா வீட்டுக்கு தான் போவாங்கன்னு ஹீரோ கொஞ்சம் அலட்சியமாக விட்டுடுறாரு ஆனால் அதுக்கப்புறமா தான் பேபி அம்மா ரெயில் ஏறி கொல்கத்தாவுக்கே போயிருப்பாங்க இப்போ ப்ரெசன்டில் இந்த விஷயத்தெல்லாம் மூர்த்தி கிட்ட ஹீரோ சொல்லி முடிக்கிறாரு பேபி அம்மாவையும் உள்ளேருந்து கூட்டிகிட்டு வராங்க ரெண்டு மகன்களையும் பார்த்த உடனே அவங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆல்ரெடி இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு இல்லையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் இவங்க கிளம்ப முடியும் ஆனால் இங்கே இருந்த இந்த நாலஞ்சு நாள் கேப்லேயே இங்கே இருக்க பெங்காலி ஆளுங்க கூட பேபி அம்மா நல்லா ஃப்ரெண்டாக இருக்காங்க அன்னைக்கு ராத்திரியும் பேபி அம்மாவை அந்த ஹோம்லேயே விட்டுட்டு ஹீரோ அண்ணனும் அந்த போட்டில் தங்கியிருக்காங்க அந்த நேரம் அண்ணன் மறுபடியும் போதையில் எழுந்திரிச்சு வளர ஆரம்பிக்கிறாரு இதில் ஹீரோ செமக்கட்டு போயிடறாரு ஆனால் அண்ணன் இந்த முறை மனசில் இருக்க உண்மையெல்லாம் சொல்கிறாரு ஏன்டா என் கல்யாணத்துக்கு மொதல் நாள் அந்த பொண்ணு நான் வேணான்னு சொல்லி ஓடி போயிட்டா ஆனால் அவ தங்கச்சியே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே அப்போ என் மேலே உனக்கு அக்கறை இல்லைல்ல என் கல்யாணம் அப்புறம் எல்லோரும் என்னை எத்தனை கேள்வி கேட்டாங்க தெரியுமா தூக்கமாட்டிக்கிட்டு சாக கூட போயிட்டேன்னு சொல்லி கலங்கி போய் உக்காந்துருக்காரு இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாருண்ணே நானும் என் பொண்டாட்டியும் உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலருந்தே காதலிச்சோம் என் பொண்டாட்டியோட அக்கா வேற ஆள் லவ் பண்ணுறான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஏற்கனவே காதலிச்சிகிட்டு இருந்த என் பொண்டாட்டியை இந்த பிரச்சனையை நான் பாதியிலே விட்டுற முடியுமா எனக்கு வேறு வழி தெரியல அதுக்காக வீட்டு விசேஷத்தில் கூட என்னை சேர்த்துக்காம எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துனீங்கன்னு சொல்லி இவர் அழுதுகிட்ருக்காரு தம்பி அலறத பார்த்த உடனே அண்ணனுக்கு கொஞ்சம் மனசு கேட்கல இப்போ மறுநாள் காலையில் இவரே வந்து தம்பி எழுப்புறாரு போய் அம்மாவை கூப்பிட்டுட்டு கிளம்பலாம் வானு கூப்பிட்றாரு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பிரச்சனையை மறந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க இப்போ அம்மாவை கூப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே முடிக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறாங்க அடுத்ததான் அந்த மூர்த்தி தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவருடைய மனைவியால் கொஞ்சம் சரியாக நடக்க முடியாது இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு அவங்க அண்ணனுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது இப்போ மூர்த்தி ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஊருக்கும் கிளம்புறாங்க கிளம்பும் போது கூட அந்த மூர்த்தி சாப்பாடு தண்ணி பாட்டில் ஸ்னாக்ஸ்ன்னு வேண்டிய எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாரு நல்லா பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்கிறாரு நீ மட்டும் இல்லைன்னா இந்த ஊரில் என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு நினச்சாலே பயமாக இருக்குப்பான்னு சொல்லி பேபி அம்மா எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறாங்க இப்போ ஊருக்கும் கிளம்பி வந்துடுறாங்க இப்போ அடுத்து நம்ம ஹீரோவோட பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அண்ணன் அக்கான்னு எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க இவரோட மூத்த அண்ணன் தான் பையனை மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு இப்போ குழந்தைக்கு பேர வைக்க சொல்கிறாங்க ஹீரோவும் என் மனசில் ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை காதில் வந்து பேபி பேபி பேபின்னு அம்மாவோட பேரை மூணு வாட்டி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே பேபி அம்மா அப்படியே எமோஷ்னல் ஆயிடுறாங்க பையன் நம்ம பேரை நம்ம பேத்திக்கு வச்சுருக்கானேன்னு சொல்லி அப்படியே உணர்ச்சி பொங்க ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு நிற்கிறாங்க அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி உண்மையான பேபி அம்மாவை காமிக்கிறாங்க ஆமாங்க இந்த படம் முழுக்க உண்மையாக ஒரு அம்மா வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இவங்க தான் அந்த உண்மையான பேபி இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொல்கத்தாவுக்கு வழி தவறி போயிருக்காங்க அங்கே பதினஞ்சு நாள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களை சேகர் செல்வம்னு இவங்களோட ரெண்டு பசங்க தான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இவங்க தான் அந்த ரெண்டு பசங்க இதையெல்லாம் விட முக்கியமாக விழுப்புரத்தை சேர்ந்த கொல்கத்தாவில் வேலை பார்க்குற அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் மூர்த்தி இவங்களுக்கு உதவி பண்ணார் இல்லையா அவருடைய ஃபோட்டோவும் காமிக்கிறாங்க இதில் வேடிக்கை என்னன்னா உண்மையான அந்த மூர்த்தி தான் இந்த படத்துலேயே மூர்த்திங்கிற அதே கேரக்டரில் நடிச்சிருப்பார் கடைசியாக உண்மையான அந்த பேபி அம்மாவுடைய அஞ்சு பிள்ளைங்களையும் காமிக்கிறாங்க இத்தோட ஒரு ஃபீல் குட் படமாக இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்